ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது இதை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க நீங்க லவ் பண்றவங்களே உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த மெத்தடை நீங்க பண்றது மூலமா உங்க உடம்பு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் உங்களால முடியாது கிடைக்காது நடக்காது நீங்க என்ன நெகட்டிவிட்டியா இருந்தாலுமே அது அத்தனையுமே வெளியேற ஆரம்பித்து உங்களுக்கே முடியும்னு தெரியும் அது ஏழு நாள்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இது யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நான் ஆசைப்படுற விஷயத்தை அடையிறதுக்கு நான் எவ்வளவு நாள் கஷ்டப்பட ரெடின்னு நினைக்கிறேன் யார் வேணாலும் பண்ணலாம் இது லவ் அப்படின்னு சொன்னோன்னா லவ் ரிலேஷன்ஷிப்புக்காக மட்டும்தான் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே பண்ணலாம் ரிலேஷன்ஷிப்புக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அண்ணன் தங்கச்சிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தான் கிடையாது ஒன் சைட் லவ் கூட நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் இது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும் யாரும் பண்ணக்கூடாது சோம்பேறிங்க பண்ணக்கூடாது நம்பிக்கை இல்லாதவங்க பண்ண கூடாது நான் இதுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்க பண்ணவே கூடாது மற்றபடி யார் பண்ணாலும் வெற்றி நிச்சயம் ஓகே இப்போ நம்ம மற்ற மெத்தட்ஸோட இந்த மெத்தடில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதையும் சொல்லிடுறேன் இந்த மெத்தட் ஸ்பெஷல் எழுந்துறீங்களா நேரடியாக நீங்கள் பிரபஞ்சத்தோட ஒன்னாக கலக்க ஆரம்பிப்பீங்க அதுதான் இந்த மெத்தடோட ஸ்பெஷலே மற்ற மெத்தேட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி உங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்தி அது உங்கள் மனசில் பூந்து அதுக்கப்புறம் அது பிரபஞ்சத்து கிட்ட கலந்து நீங்கள் நினச்சது நடக்கும் இது அப்படி இல்லை நேரடியாகவே உங்கள் விஷயத்தை பிரபஞ்சத்தை கல கலக்கறதுனால ரொம்ப வேகமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம மெத்தேட்ஸ்க்குள்ளே போகலாம் இந்த மெத்தட்ஸ் நீங்கள் பண்றதுக்கு முதல்ல காலையில் பிரம்ம முகூர்த்த நெட்டில் எழுந்திரிங்க அதாவது சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டு முதல்ல குளிங்க குளிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட குளிக்கக்கூடிய தண்ணியில ஒரு கைப்பிடி அளவு கல் போட்டு நல்லா கரைச்சிட்டு முதல்ல உங்க கால் முட்டி உடம்புன்னு தலை வரைக்கும் ஊற்றி குளிக்க ஆரம்பிங்க இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க குளிக்க ஆரம்பிக்கணும் குளிச்சு முடிச்ச பிறகும் கடைசியில ஒரு மக்கில் தண்ணி எடுத்து உங்க தலையிலேருந்து உங்க கால் வரைக்கும் நனைகிற அளவுக்கு ஊற்றுங்க கல்லுப்பை இப்படி ஊத்துறோம் இப்படி ஊத்துறனால உங்களுக்கு என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்க உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வெளியேற ஆரம்பிக்கும் உங்க ஆர் ஆ க்ளென்சிங் ஆகும் இந்த மாதிரி நீங்க பண்ணாவே உங்க உடம்புல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கிறத உணர்வீங்க அடுத்தது ஒரு ஓபன் கண்டிப்பா இருக்கணும் ஒரு மொட்டை மாடியே கொஞ்சம் ஓப்பனான ஒரு பிளேஸ்ல போய் நின்னுக்கோங்க சூரியன் உதயமாகிறத உங்க ரெண்டு கண்ண பார்த்துட்டு உங்க ரெண்டு கைகளையுமே நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு சூரியனை நேரடியா பாருங்க சூரியன் உதயமாகும் போது நம்ம சூரியனை பாக்கறனால நமக்கு எந்த பாதிப்புமே வராது நீங்க அத பத்தி எந்த கவலையும் பட வேணாம் சூரியனை பார்த்துக்கிட்டு சூரியனை நீங்க லவ் பண்றவங்களையோ இல்ல உங்க நீங்க யாருக்கா பண்றீங்களோ அவங்கள நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட என்ன நீங்க சொன்னால் அவங்க ஓகே சொல்லுவாங்களோ அதை திரும்ப 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 நேரடியா அவங்க கிட்ட போறதா நினைச்சுக்கிட்டு சூரியனை பார்த்து நீங்க மனசுக்குள்ள சொல்லிட்டே இருங்க ஒரு ஐந்து நிமிடங்கள் சொன்ன பிறகு எனக்கு போதுன்னு உங்க மனசு சொல்லும் அந்த கல்லுப்பை கொண்டு போய் தண்ணியில கலக்கி ஒரு செடியில ஊத்திருங்க செடியில ஊத்தின பிறகு அந்த ஒரு வாரம் அந்த செடியை கேர் எடுத்து பாத்துக்க வேண்டிய உங்க வேலை உங்களோட தான் என டெய்லி நீங்க தண்ணி ஊத்துவீங்க அதன் பிறகு நீங்க உங்க மத்த வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம் இதுதான் உங்களுக்கான மெத்தட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவா வெளியேற்றும் கல்லூப்புக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்னன்னா அது சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ் அதை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவா வெளியிடக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அதை நீங்க கரைச்சி செடிக்கு ஊற்றும் போது உங்க உடம்புல இருக்கிற எல்லா கெட்டதுமே வெளியேற ஆரம்பிக்கும் அதனாலதான் செடியை பத்திரமா பாத்துக்கோங்க நான் சொன்ன விஷயமே நம்ம உடம்புல நெகட்டிவ் போகும்போது நமக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்க ஆரம்பிக்கும் சூரியன் நேரடியா பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமே இந்த கெலக்சியில இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக சூரியன் தான் அந்த சூரியன் கிட்ட நீங்க சொல்லும் போது நேரடியா அவங்க மனசுக்கே போகும் பண்ண முதல் நாள் இத நீங்க பண்ணிட்டு அவங்க பார்க்கும் அவங்க கிட்ட ஒரு சின்ன மாற்றத்தை ஒரே நாள்ல நீங்க உணர்வீங்க தொடர்ந்து ஒரு ஐந்து நாட்கள் நீங்க பண்ணுங்க மிக மிகப்பெரிய மாற்றம் தெரியும் ஏழாவது நாள் நடக்கும் போது நீங்க நினைச்சதே உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் குறைஞ்சது ஒரு ஏழு நாள் தொடர்ந்து பண்ணுங்க ஒரு சில பேர் அதிகப்படியான நெகட்டிவா இருப்பாங்க என் வாழ்க்கையில ரொம்ப நெகட்டிவா இருக்குங்கன்னா தொடர்ந்து கொஞ்சம் பண்ணுங்க ஒரு இருபத்தோரு நாள் பண்ணி பாருங்க ஆனா ஏழு நாளே மேக்சிமம் இருக்கக்கூடிய ஒன்னாதான் இருக்குமே அதுக்குள்ளார மாற்றம் தெரியும் உங்க உடம்புல செஞ்ச முதல் நாள் ஒரு விதமான பவர் உங்க உடம்புல இறங்குது தெரியும் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நம்ம கரெக்டாக பவர்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறோன்னு அதுவே மிகப்பெரிய அளவு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லாருமே பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது நம்ம ரொம்ப வேகமாக பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும்போது அது எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத உணர்வீங்க நன்றி நண்பர்களே